ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சயின்ஸ் கிரியேஷன்ஸ். நான் தான் உங்கள் ஃபர்ஸ்ட் பெஸ்ட்டு. வழக்கம் போல இன்றைக்கி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பார்க்க போகிறேன். என்ன வீடியோன்னு கேட்குறீங்களா? அதாவது இப்போ ரீசெண்டாக வாட்ஸ்அப் வந்து நிறைய ப்ரைவசி பாலிசி போட்டு, ஸோ இப்போ வந்து மக்களுக்கு அதெல்லாம் பிடிக்காமல் ஒரு புது ஆப்பை தேடி போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ வந்து அது வைரலாக ஒரு ஆப் போயிட்டுருக்கு. அது என்ன ஆப்னு கேட்டிங்கன்னா, டெலகிராமோட வேறு லெவலில் அப்படி டாப்பில் போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஆப் பேர் தான் சிக்னல். ஸோ இந்த சிக்னலோட ஃபீச்சர்ஸ் அண்ட் ப்ரைவசி பாலிசியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சிக்னல், இந்த சிக்னல் ஆப் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாட்ஸ்அப்பை வந்து வித்தாரில், அதாவது வாட்ஸ்அப்போட ஃபஸ்ட்டு ஓனர் அவர் தான் இந்த சிக்னலோட ஓனர். ஸோ டோன்ட் வரி, அவர் எப்படி இந்த வாட்ஸ்அப்பை தயாரிச்சிருக்காரோ அதே மாதிரி தான் இந்த சிக்னலையும் தயாரிச்சிருக்காரு. அதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் வாட்ஸ்அப்புக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்னு சொன்னோம்னா சிக்னல் ஆப் தான். ஸோ இந்த சிக்னல் அப்படி என்ன ப்ரோ இருக்குது, எல்லாருமே இந்த சிக்னலவே யூஸ் பண்ணிட்டுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரே ஒரு காரணம், இதில் ப்ரைவசி செக்யூர் பண்ணப்படுது. இந்த ப்ரைவசி செக்யூர் ஆகிறதுக்கனால தான் நிறைய பேர் இந்த வாட்ஸ்அப்க்கு அடுத்து இது வேற இல்லை நினைக்கிற வாட்ஸ்அப் வந்து கூடிய சீக்கிரம் அவங்க ப்ரைவசி பாலிசியை மாற்றுவாங்க. பட் அப்போ கூட வந்து மக்கள் அவங்க சைட் போக மாட்டாங்க, ஏன்னா இப்போ திருப்பி செஞ்ச மாதிரி செய்ய வாய்ப்பு இருக்குல்ல எதிர்காலத்தில். ஸோ அதனால சிக்னல் ஆப்பை வந்து எல்லோரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்குள்ளே போனவொடனே உங்களுக்கு நம்பர் கேட்கும், அதாவது நிறையா ஃபோட்டோஸ் இமேஜஸ் கிஃப்ட் இதெல்லாம் ஹலோ கேட்க சொல்லு. ஸோ ஹலோ கொடுத்துட்டு நீங்கள் நம்பரை கொடுத்துட்டு வாட்ஸ்அப்பில் என்ன முறையெல்லாம் கேட்குதோ அதே தான் கேட்கும். உங்களோட அக்கௌண்ட்டோட நேம், ஸோ இதெல்லாம் கேட்டு லாகின் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து சிக்னல் வந்து இப்போ தானே பரவிட்டுருக்கு, அதாவது எல்லாம் வைரல் ஆகிட்டுருக்கு. ஸோ இதனால் எல்லாருமே வந்திருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்து எல்லாருக்கும் வந்து சென்ட் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்கும் தெரியும். ஸோ வாட்ஸ்அப் இப்போ வந்து ஒரு கிரிட்டிக்கலான கேஸ் போயிட்டுருக்கு வாட்ஸ்அப் மேலே. ஸோ அது முடிகிற வரையும், அது முடிஞ்ச பின்னாடியும் நம்ம சிக்னல் தான் யூஸ் பண்ண போகிறோம். சிக்னலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ். என்ன ஃபீச்சர்ஸ்னால், வாட்ஸ்அப்பில் இருக்கிற மாதிரி வீடியோ கால், ஆடியோ கால், ஆடியோ ரெக்கார்டிங், அப்புறம் மெசேஜ் டைப்பிங் எல்லாமே செக்யூர். இது சிக்னல் ஆப்புக்கே தெரியாது, நம்ம இந்த டைமுக்கு கால் பண்ணோம் அது நம்ம அக்கௌண்ட்டில் மட்டும்தான் இருக்கும், பட் சிக்னல் ஆப்புக்கு அதெல்லாம் தெரியாது. ஸோ இது இப்போ இதுலேயே தெரிஞ்சிருச்சு நம்ம எவ்வளோ செக்யூராக இருக்கோம். நம்ம என்னென்ன டைப் பண்ணுறோமோ அந்த மெசேஜ் ஃபுல்லாக சிக்னல் ஆப்புக்கு போகவே போகாது, நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இதில் வந்து நான் ஒரு உண்மையான ப்ரைவசி பாலிசிஸ்லாம் இருக்குது. என்ன பாலிசின்னு கேட்டிங்கன்னா, இதில் என் டு என் என்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது, அதாவது நம்ம டைப் பண்ணுறது எதுவுமே சிக்னலுக்கு தெரியாது. ஸோ நம்ம பர்சனல்ஸை நிச்சயமாக இதில் பேசலாம், டோன்ட் வரி. இதில் வந்து எந்த, அதாவது நம்ம நம்மளோட ப்ரைவசியை வந்து இவங்க எடுத்துக்கவே மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம அக்கௌண்ட்டுக்குள்ளேயே தான் சேவ் ஆகும் தவிர அவங்க சிக்னல் இதுக்குள்ளே சேவ் ஆகாது. ஸோ நம்ம அக்கௌண்ட்டை தவிர வேறு எங்கேயும் வெளியே போகாது. ஸோ இதில் வந்து இப்போ தான் சிக்னலில் வந்து குரூப்பில் வாட்ஸ்அப்பில் இருக்க மாதிரி தான் சிக்னல்லையும் இருக்கும். ஸோ இப்போ தான் அந்த நியூ அப்டேட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த வெர்ஷனை. ஸோ நிச்சயமாக எல்லாமே நல்லாயிருக்கு, அதாவது 5 பேர் வரையும் இதில் கால் பண்ணலாம், வீடியோ கால், ஆடியோ கால் இல்லாட்டி இதிலெல்லாம் எல்லாமே சிக்னலில் வந்து இருக்குது. அண்ட் இதில் வந்து டபுள் டிக் அண்ட் சிங்கிள் டிக் மார்க் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக அது இருக்குது. அதாவது அது ஒரு கிரே கலரில் இருக்குது, பட் நீங்கள் கூடிய சீக்கிரத்தை அதை கற்றுக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு ஏன்னா வாட்ஸ்அப்பை போட்டு பழகிடுச்சு, பட் இந்த மேப்லேயும் இருக்குது, ஆனால் சின்னதாக சைடில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும், நம்ம போட்டால் அவங்களுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஆப் வந்து ஒரு நல்ல ஆப்பு. ஸோ நான் வந்து வாட்ஸ்அப்பை வச்சுருக்கேன், பட் நான் ஒன்றும் அழிக்கலை, ஆனால் நான் சிக்னலை இன்ஸ்டால் பண்ணி எனக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டை நான் உருவாக்கிட்டேன். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன், அதாவது வாங்க இன்வைட் பண்ண போகிறேன். அதாவது சிக்னல் வந்து நல்லாயிருக்கு, எனக்கு தெரிஞ்சு சிக்னல் வந்து ஒரு பர்ஃபெக்ட் கிஃப்ட். ஆடியோ நீங்கள் என்ன மாதிரி எமோஜிஸ் வேணுமோ அது ஃபுல்லாக வந்து சிக்னலில் எல்லாமே கிடைக்குது. ஸோ டோன்ட் வரி, வாட்ஸ்அப் மாதிரியே சிக்னல் இருக்குது, இதில் வந்து செக்யூர் பின்னெல்லாம் இருக்குது. அதாவது நீங்கள் இப்போ நம்பர் போட்டுட்டு, அதாவது உங்கள் அக்கௌண்ட் திறக்க ஒரு பின் இருக்கும், அதாவது வேறு ஏதாவது ஃபோனில் மாற்றி நீங்கள் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் நம்பரை, அப்போ ஒரு பின்னு கேட்கும். பட் வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரிலாம் கேட்காது, இதில் நிறைய அட்வான்டேஜ் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு நிச்சயமாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பாக இருக்கும் சிக்னல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை தட்டிக்கோங்க, அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி சிக்னல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இன்வைட் கொடுத்து எல்லோரையும் சிக்னல் ஆப்புக்கு வர சொல்லுங்கள். வாட்ஸ்அப் வந்து இப்போ வந்து ஒரு கிரிட்டிக்கலான பொசிஷனில் இருக்குது, அவங்க சீக்கிரமாக மாற்றுவாங்களோ தெரில, ஆனால் நம்ம எப்படி சிக்னல் ஆப்பை தான் இனிமேல் யூஸ் பண்ண போகிறோம்னு எனக்கு தெரியுது. அதாவது பார்க்கலாம், காலம்தான் பதில் சொல்லாமல். அன்டில் டேக் அ பை பை, ரீசனிங் ஆஃப் மஃபாஜ், டாடா.